செப்டம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரையும் பல 100 தியேட்டரில் ஓடிட்டுருக்க ஒரு படம் தான் மணியத்தன்மைக்கு பொன்னியின் செல்வன். இந்த படம் தமிழர்களின் பெருமைன்னு சொல்லப்படுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வசூலையும் கூச்சுது. தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக இந்த படம் ஓடுற தியேட்டருக்கு படையெடுத்து வந்தாங்க. விடிய விடிய இந்த படத்தோட ஷோக்கள் வந்து தியேட்டரில் ஓடிச்சு. ஸோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி படத்தை நம்ம இயக்குனர் மணியத்தனம் அவருடைய மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்தின் மூலமும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றியை முன்னிட்டு இந்த படம் வந்து நமக்கே தெரியும் பொன்னியின் செல்வன் அமரர் கல்கியோட உலக புகழ்பெற்ற நாவல். இந்த நாவலை தான் நம்ம மணியத்தனர்கள் பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாரு. இதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓபனிங் கூட. சோ அப்படிலாம் இருக்கும்போது அந்த அமரர் கல்கிக்கு ஏதாவது நன்மை செஞ்சானும் இல்லையா? சோ அதுக்காகவே என்ன பண்ணிக்காங்கன்னா, மணியத்தனமும் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரனும் சேர்ந்து அமரர் கல்கியோட அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளைக்கு சுமார் 1 கோடியை வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இந்த 1 கோடியை வந்து அமரர் கல்கியின் மகன் ராஜேந்திரன் அவர்களின் முன்னிலையில் தான் இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கூட இருந்தது அந்த அறக்கட்டளையோட நிர்வாக தலைவர் திருமதி சீதா ரவிடமும் அந்த 1 கோடியை வழங்கியிருக்காங்க. ஸோ மணிரத்னம் சுபாஸ்கரன் இவங்களோட இந்த பண்பு உண்மையாலுமே எல்லோரையும் வந்து பாராட்டக்க வைக்குது. ஏன்னா இந்த படம் வசூல வாரி குபிச்சும் போது, ஏப்பா கல்கியோட நாவலை மட்டும் அப்படியே எடுத்துட்டீங்களே, கல்கி குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க, அப்போல்லாம் நிறையா பேச்செல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் மனிதன் அமைதியாக இருந்தார். ஸோ அவர் அமைதிக்கான காரணம் என்ன அப்படின்னு கிளியராக புரிஞ்சிருச்சு. படம் நல்லாவே ஓடி முடிஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் ஓடிட்டு இருந்தாலும் கூட இதுதான் கரெக்டான டைம்னு தீபாவளி முடிஞ்சு ஒரு 10 நாளுக்கும் போது இப்போ வந்து இந்த அறக்கட்டளைக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. ஸோ சுபாஸ்கரனுக்கும் மனிதர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.